சென்னை குரோம்பேட்டையில் உள்ள சரவணா ஸ்டோர்ஸில் வாடிக்கையாளரை தகாத வார்த்தையில் பேசி அடித்ததாக எழுந்த புகாரில் சரவணா ஸ்டோர்ஸின் செக்யூரிட்டி மேனேஜரான ஜான் ஹரீஷை போலீசார் கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். என்ன காரணத்திற்காக இவர் கைது செய்யப்பட்டார்? சென்னை குரோம்பேட்டையில் தேங்கி வரக்கூடிய இந்த சரவணா ஸ்டோர்ல கடந்த சில தினங்களுக்கு முன்பு, அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்பு அங்கு சென்று சில பொருட்களை வாங்கியிருக்கிறார். அதாவது இவர் கரெக்டா 22/12/2022, அதாவது நேற்று வந்து பகல் 3 மணிக்கு அவருடைய நண்பருடன் கோம்பட்டின சர்மாஸ்குள்ள இருக்கக்கூடிய 5வது மாடியில பொருட்களை வாங்கிவிட்டு அப்புறம் கூகுள் பேல வந்து பணம் செலுத்தும் போது கேஷியர் தவறுதலாக கூறி தாங்களும் 40 ரூபாய் அதிகமாக அனுப்பிவிட்டதாக, அது மட்டும் இல்லாம பணத்தை கேட்டதற்கு ஏதாவது பொருளை வாங்கி சொல்லி தனது நண்பர் வந்து நெயில் பாலிஷ் வாங்கியதாகவும், அது மட்டும் இல்லாம ஃபைன் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவரை வந்து துன்புறுத்தியதாகவும், அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோர்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி மேனேஜராக இருக்கக்கூடிய செக்யூரிட்டி மேனேஜரும் சிசிடிவி இன்சார்ஜாக இருக்கக்கூடிய ஜான் ஹரீஷ் என்பவர் தன்னை கையால் தாக்கி தள்ளி அடிக்க முற்பட்டு தன் செல்போனை கேட்டு தன்னையும் தன் நண்பர்களாக வசதியால் பேசி தன் கழுத்தை பிடித்து கீழ்த்தத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி அறைக்கு இழுத்து சென்று அங்க சரணாசூர் செக்யூரிட்டி மேனேஜராகவும் சிசிடிவி இன்சார்ஜாக இருக்கக்கூடிய இந்த ஜான் ஹரீஷ் வந்து மற்றும் அவருடைய கூட இருக்கக்கூடிய 2 நபர்கள் வந்து தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும், அது மட்டும் இல்லாம கேபிள் ஒயர்களால் வந்து அடித்து தன்னை காயப்படுத்தியதாக கோம்பேட் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில ஜான் ஹரீஷை கோம்பேட்டை போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் கைது செய்து புடல்சரை அடைப்பதற்கு அவர் என்ன மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி போயிட்டு நிறுத்தப்பட்டு தற்போது புடல்சரையை மறைக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து இதே வாடிக்கையாக தான் கோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ல வந்து இது மாதிரி சம்பவம் நடந்து வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இது குறித்து போலீசார் விரிவான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களை வந்து இன்னும் இருக்கக்கூடிய மீது நபர்களையும் கைது செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கால் செய்தார் சொல்லப்படும். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.